இந்த கண்ணாலாம் டிஷ்யூ டிஷ்யூ பண்ண சொல்லுவாங்களே அதுக்கு பார்த்து வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஷக்கி டாக். நீங்க இன்னும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட பக்கத்துல தெரியுற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உடனுக்குடனே அப்டேட் பெற்றுக் கொள்றதுக்காக. கண்ணு குட்டிகளா, இந்த பாட்டு வீடியோல உங்களுக்கு ஸ்பிளாஷ்பே, டார்கெட் பே அண்ட் யம்பே தான் சுட்டி காட்ட போறேன். செக் பண்ணி பாக்குறதுக்கு ரொம்பவே பொருத்தமான இடம் இது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன், வாங்க பார்க்கலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட் அண்ட் சொல்லி இதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு போட்டிருக்காங்க. அப்படி என்ன போட்டிருக்காங்கன்னா, வந்து விளையாடுறாக்களை தவிர வேற யாருக்கும் இந்த இடத்துல அனுமதி இல்ல. அதோட கண்ணை வந்து நீங்க லோட் பண்ணும் போது எந்த பக்கம் பார்த்து சுட்டு கொண்டிருக்கீங்களோ அந்த பக்கத்துல பச்ச மாதிரி குண்டுகளை லோட் பண்ணணும். இந்த கண்ணாலாம் டிஷ்யூ டிஷ்யூ பண்ணி சொல்லுவாங்களே அதுக்கு பார்த்துக்கிறேன். சத்தியமா அதை பார்க்க பயமா இருக்கு, என்னால முடியாத நினைக்கிறேன். யூடியூபும் நம்ம ஊர் கிழவினு ஒண்ணுப்பா, ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக்க பரவி விட்டுடுதுங்க. உங்களுக்கே பார்க்கக்கூடியதா இருக்கும். நாங்க விளையாடுறதுக்கு முன்னுக்கு வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த டார்கெட் பேல டயனா மாடல் 240 கிளாசிக் ஏர் ரேஃபுல் தான் விளையாடுறதுக்கு தராங்க. இதோட டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். அதோட இதுல நின்று ஸ்டாஃப பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவரோட பேர் வந்து பெகேசர். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் திரும்ப திரும்ப கேட்டா கூட அழுக்காம சிரிச்ச மோதிர சொல்லிட்டே இருந்தாரு. இந்த டார்கெட் பே வந்து 5 செப்பரேட் ஃபயர் ரேஞ்சஸோட மூவிங் ஸ்கவு ஷீட்ஸோடையும் காணப்படுது. இது நீங்க பாக்குற மாதிரி இல்ல, பயங்கர பாரமா இருக்கும் தெரியுமா. ஏதோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி ஆசை ஆசையா ஓடி போய் எடுக்கிறேன். ஹெலி ஒத்த ரோசா, 10 குண்டுல 2 குண்டு தான் ஐயா அதுல பட்டிருக்கு. ஓகே, அவ்வளவுதான். டார்கெட் பேல நாங்க முடிச்சிட்டோம். இப்ப நாங்க ஸ்பிளாஷ் பேக்கு போக போறோம். இதுதான் ஸ்பிளாஷ் பேயோட என்ட்ரன்ஸ். என்னோட பார்ட் 1 வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லி இருப்பேன், நாங்க வேற இடத்துல வந்து காரை பார்க் பண்ணதால வேற என்ட்ரன்ஸால தான் போயிருப்போம் சொல்லி. பட் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். பேர் பேயோட பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் பார்ட் 1 வீடியோவை மென்ஷன் பண்றேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்க. வாஷ்ரூம்ல எனக்கு அலோகேட் பண்ணப்பட்ட லாக்கருக்குள்ள என்னோட பெருமதியான திங்ஸ் நான் வச்சுட்டு விளையாட போறேன். நான் ஆல்ரெடி F093 லாக்கர் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி என்னோட பேக்ஸ் வந்து நான் உள்ளுக்குள்ள வச்சுட்டேன், பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ ஓபன் பண்ணி காட்டினேன். ஓகே, நாங்க இப்ப வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதுல இருந்து ஒரு டபுள் டியூப் நாங்க எடுத்துட்டு போக போறோம். இங்க இருக்கிற பெரும்பாலான வாட்டர் ரைட்ஸ் வந்து ரெண்டு பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒவ்வொரு ரைடும் நாங்க முடிய முடிய இப்படி ஏற வேண்டி இருக்கு, ஒரு மூன்று மாடி மாதிரி. போனோனே டாப்சி டர்வி தான் நாங்க ட்ரை பண்ணோம். இது பேருக்கு ஏத்த மாதிரியே மேல கீழ பக்க வாட்ல சும்மா சிலண்டு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து விசி டிசி.
இதுல போன எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சுத்துற இடம் இருக்குதே, அதுல செகண்ட் டைம் போகும்போது நாங்க ஸ்டக் ஆயிட்டோம். பட் ஏதோ ஒரு மாதிரி நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டு எங்களுக்கு முதல் போன கப்பலுக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அடுத்து இந்த கிரேட் எஸ்கேப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது மட்டுமே நான் ஒரு 5-6 தரம் ட்ரை பண்ணி பார்த்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்பவே பயமா இருந்துச்சு, பட் அது ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்ததான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு விளங்கும். இது ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் கிராவிட்டி ட்ராப் ஸ்லைட் ஆகும். ஸோ இங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த ஸ்பிளாஷ் பேல 3 பூல்ஸ் உள்ளடங்கின 16 ஃபன் அண்ட் த்ரில்லிங் ஸ்லைட்ஸ் வந்து காணப்படுது. நான் டபுளா விளையாடுற ஸ்லைட்ஸ் எல்லாமே விளையாடி முடிஞ்சு இப்ப நான் போயிட்டு இருக்கிறது வந்து சிங்கிளா விளையாடுறதுக்கான ஸ்லைட்ஸுக்கு. இந்த சைட்ல எல்லாமே இண்டிவிஜுவலா தான் நாங்க விளையாட போறோம். பாய் ஸ்டைல்ல ஒரு மேட் வந்து உங்களுக்கு தராங்க. பட் நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போனீங்களா இருந்தா தண்ணிக்குள்ளேயே ரேஸ் ஓடுறதுக்கு செமையா இருக்கு. எனக்கு பர்சனலா இது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுங்க. இதுல போற த்ரில்லிங்கே வேற. பாதி கும்மிட்டு இருட்டா இருக்கும், பாதி கலர்ல இருக்கும், பாதி கும்மிட்டு இருக்கும், பாதி கலர்ல இருக்கும், செமையா இருக்குங்க. என்ன பாத்திரி நீங்களும் இதுக்குள்ள வந்து விளையாடிடாதீங்க, இது கிட்ஸுக்கான பூல். மார்னிங் வந்ததுக்கு ஈவினிங் 4:30 மட்டும் செமையா என்ஜாய் பண்ணிட்டேன். மார்னிங்ல இருந்து சாப்பிடவே இல்ல, விளையாடுற குஷியில இருந்ததால இனி சரி போய் சாப்பிடணும். 6:00 வந்து இந்த வாட்டர் பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்டும் எங்களால வந்து பாவிக்க முடியாது. சோ இப்ப நான் என்ன செய்யணும், வாஷ்ரூம் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிடதான் இருக்கு. வாஷ்ரூம் எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, செம நீட்டா ஷவர் ஜெல் ஷாம்பு எல்லாம் வச்சிருந்தாங்க. ஓகே, நான் இப்ப கஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கேன். த டைட்டன் சொல்லி இந்த ரெஸ்டாரண்டோட பேர் இருக்கு. செம பசியா இருக்கு, ஏதாவது ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் வாங்க. நான் இப்ப இந்த மெனுல இருந்து பாஸ்தா சிக்கன் மீல் உண்டு, மங்கோலியன் ரைஸ் உண்டு, ஐஸ் காஃபி உண்டு, அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க் உண்டு எடுக்க போறோம். சாஃப்ட் ட்ரிங்க்கு வந்து கிரீம் சோடா எடுக்கிறோம். சோ எல்லாம் விளையாடி முடிஞ்சு நாங்க ஒரு ஐஸ் காஃபி எடுத்தோம், அதோட கிரீம் சோடா ஒண்ணு எடுத்தோம்.
நார்மல் ஐஸ் காஃபி தான். இந்த மங்கோலியன் ரைஸ் வந்து சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கல, ஆறி போய் வேர்த்தி இருந்துச்சு. ஆனா பஸ்தா வந்ததுக்கு ஆப்போசிட்டா செம்ம 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 டேஸ்டா சுட சுட தந்திருந்தாங்க. இங்க ஃபுட்டுக்கான பிரைசஸ் வந்து கூடவா தான் இருக்கு, அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, இப்போ மணி சரியா 6:05 ஆகுது. சோ நாங்க இதை பார்க்க விட்டு வெளியேறி ஆகணும். அதோட இந்த ஸ்பிளாஷ் பே என்ட்ரன்ஸ்லயே வந்து க்ளோரி ஸ்விம் வேர் என்று சொல்லி ஒரு ஷாப் இருக்கு. சோ பர்ல் பேக்கு வந்ததுக்கு பிறகு கூட உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்க இங்க பர்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். Thank you, good night, bye, see. இப்போ நாங்க கார் விட்ட இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். எங்களோட சேர்ந்து அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸும் வந்து இப்போ ஆஃப் ஆகி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் பெர்ல்பே போய் என்ஜாய் பண்ணணும் தேர்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொள்ளுங்க. என்னோட சேனல் சக்தி டாக்ஸுக்கு சப்போர்ட் தரணும் ஆசைப்பட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.